மாண்டஸ் புயலின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. வேதவள்ளி, நீங்கள் தொடரலாம். நன்றி விக்னேஷ். 14 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையில நகர்ந்து வந்த மாண்டஸ் புயல் தற்போது 12 கிலோமீட்டர் வேகத்துல அதே வடமேற்கு திசையில நகர்ந்து வருது. அதாவது அதோடைய வெளிப்புறம் கரையை தொட்டதன் காரணமாக அதோடைய வேகம் சற்றே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வேகத்துக்கும் கரையை தொடும்போது வீசக்கூடிய காற்றுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதாவது ஒரு புயல் இவ்வளவு வேகத்துல நகருது அப்படிங்கறதுக்கும் புயலுடைய சுழற்சி இருக்கும் இல்லையா, அதோடைய வேகத்துக்கும் தொடர்பு கிடையாது. இரண்டும் வேற வேற. அதனால வேகம் குறைவதன் காரணமாகவோ அல்லது வேகம் அதிகரிப்பதன் காரணமாகவோ புயலுடைய தன்மை மாறுமா அப்படின்னா கிடையாது. அது கடல்ல இருக்கும் போதும் சரி, நிலப்பகுதியை தொடும் போது மட்டும்தான் அதோடைய வலு குறையுமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அது நிலப்பகுதியை தொட்டு விட்டது, அதாவது அது வெளிப்புற பகுதி நிலப்பகுதியை தொட்டு விட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் இந்த வரைபடம் மூலமாக நம்ம தெளிவா பார்க்கலாம். லோ பிரஷர் என்று சொல்வார்கள், அந்த இடத்துலதான் இப்போது புயல் நிலை கொண்டிருக்கிறது. அதோடைய வெளிச்சுற்று பகுதி இந்த கரையை தொட்டு இருப்பதை நம்மால இதுல தெளிவாவே பார்க்க முடியும். ஒரு புயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதோடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இந்த நீள்வட்ட வடிவில் இப்படி சுற்றி 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 இருக்கும். அதோடைய வெளிப்புற பகுதி அங்க வந்து மழை மேக கூட்டங்கள் இருந்திருக்கு. அதனாலதான் இப்போ சில இடங்கள்ல மிதமான மழையும் வந்து பெய்துட்டு வருது. அந்த வெளிப்புற பகுதி தற்போது நிலப்பகுதியை தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த புயலுடைய மையப்பகுதி கண் பகுதி என்று சொல்வார்கள், அந்த கண் பகுதி இன்னும் நெருங்கி வரல, வெளிப்புற பகுதி மட்டும்தான் தொட்டிருக்கு அப்படின்றதுதான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதோடைய வேகமும் கூட 14 கிலோமீட்டர்ல இருந்து 12 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. சரி, தற்போது எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி நம்ம பார்க்கலாம். தற்போது சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில, தெற்கு தென்கிழக்கு திசையில 100 கிலோமீட்டர் தொலைவுல தற்போது புயல் வந்து நிலை கொண்டிருக்கிறது. அதே போல மாமல்லபுரத்திலிருந்து எந்த எதுக்கு அருகே கரையை கடக்கும்னு சொன்னாங்களோ மாமல்லபுரத்திற்கு அருகே 65 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில தற்போது புயலானது நிலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக 14 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்தது தற்போது 12 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வர்றதையும்